நம்முடைய தாய் தந்தையாகிய ஆதம் அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுடைய நிலையை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? முதலாவதாக சூரா அல் பக்ராவுடைய 36வது வசனத்திலே ஃபஅஸல்லஹும ஷைத்தான், ஷைத்தான் தான் அந்த இருவரையும் தவறழிக்கும்படி செய்தான், சொர்க்கத்தை விட்டு சருக வைத்தது, சொர்க்கத்தை விட்டு அந்த இருவரையும் தவறழிக்க, அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய வைத்து சொர்க்கத்திலிருந்து அவர்களை விலக வைத்தது ஷைத்தான். அவன் தான் அவர்களை வெளியேற்றினான். சரி, இப்ப இந்த வசனத்திற்கு விளக்கமாக சூரத்துல் ஆராபிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறக்கூடிய அந்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? ஷைத்தான் அந்த இருவருடைய உள்ளங்களிலும் எண்ணங்களை ஏற்படுத்தினான். அல்லாஹ் சொல்கிறான் ஃபதல்லாஹுமா பிகுரூர், அவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி அவர்களை ஏமாற்றினான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த ரெண்டு வசனங்களிலிருந்தும் என்ன தெரிகிறது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹுவால் நேரடியாக படைக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்விடத்திலே பேசினார்கள், வானவர்களின் உலகத்திலே இருந்தார்கள், அல்லாஹுவால் சொர்க்கத்தில் தங்க வைக்கப்பட்டார்கள். இப்போது ஷைத்தானால் அவர்களுடைய உள்ளத்திலே இந்த ஊசலாட்டம் ஏற்படுத்தியது. இதனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தோர்த்து விட்டார்கள், அல்லாஹ் தோர்த்து விட்டான், ஆதமை விட ஷைத்தான் மிகைத்து விட்டான் என்பதால் ஷைத்தானுடைய ஆற்றல் பெரிது என்று யாராவது சொல்வார்களா? அப்படி சொல்ல முடியுமா? இந்த வசனத்திற்கு விளக்கம் அப்படி கொடுக்க முடியுமா? யாராவது கொடுக்க முடியுமா? கொடுக்க சோதனை. ஏன்? இப்லீஸை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு இந்த ஆற்றலை கொடுத்ததை சோதிப்பதற்காகத்தான். இப்லீஸுக்கு ஆற்றல் கொடுத்தது யார்? அல்லாஹ் தான் கொடுத்தான். இப்லீஸ் என்பவன் அல்லாஹுவை தவிர வேறொரு இடத்திலிருந்து வழிகெடுக்கக்கூடிய ஆற்றலை அவன் வாங்கி வரவில்லை. அப்படி சொன்னீர்கள் என்றால் இரண்டு கடவுள் என்று ஆகிவிடும், நல்லதுக்கு ஒரு கடவுள், கெட்டதுக்கு ஒரு கடவுள் என்று. இவ்வளவு பெரிய முரண்பாடான கொள்கை.